இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளநரை பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணி போறோம். இது எப்படி ரெடி பண்ணுவோம், இது கூட நான் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்காண்டி நான் என்னென்ன பொருள் மறக்காம நம்ம சீதாவதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளநரையை வந்து மறைய வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான், ஒரு ஆயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இளநரை வந்து மீண்டும் நமக்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம இன்டேக்காகவும் சரி, ஹேரில் அப்ளை பண்ணுறவும் சரி, இன்னும் முடியோட அந்த இளநரை பிரச்சனை மட்டும் இல்லை, முடி வளர்ச்சியை வந்து தூண்டி கொடுக்குறது, முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்குறதுன்னு சொல்லி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா மருதாணி இலையோட பொடி தான். மருதாணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இளநரையை வந்து மறைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக அந்த ஹேரில் இருக்கக்கூடிய வெள்ளை முடிக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வாக கொடுத்து முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நம்ம இன்றைக்கி மருதாணி இலை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பொருள் கருஞ்சீரகம் தான். இந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு கருமையாக இருக்குல்ல, இதே அளவுக்கு நம்ம முடியவும் வந்து கருகருன்னு கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து இது கூட நமக்கு ஆயில் ப்ரிப்ரேஷனுக்காக நான் வந்து தேங்காய் எண்ணெய் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விவிடி பிராண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பேனல் எடுத்து வச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் நான் வீடியோக்குனாலும் கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1 மந்த்துக்கு நம்ம இந்த ஆயிலை வந்து ரெகுலராக தடவணும் அப்படின்னா கண்டிப்பாக இளநரையிலிருந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து கொடுக்கும். நல்லா ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஏறட்டும். நான் லைட்டாக ஹீட் ஏறி நம்ம வந்து பொறிஞ்சு வரும் போது தான் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை அதை வந்து இப்படி சேர்த்துக்கோங்க. லைட்டாக தள்ளி இந்த பொங்கல் நம்ம மேலே வந்து படம் ஹீட் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு இப்போ கேஸ் எடுத்துனா ரொம்ப லோவில் வச்சு நீங்கள் வந்து நாளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஹீட் பண்ணும்போது மட்டும் நல்லா ஃபுல்லாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு எல்லா பொருளுமே வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வந்து எண்ணெய் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது ஒரு 2 டேபிள்ஸ்பூன். இப்போ நான் வந்து கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுறதால கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணப்போ 2 டேபிள்ஸ்பூன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.